நம்ம பார்க்க போறது வந்து பார் பார்னா என்ன அப்படினா இந்த லாஸ்ட் வந்து கொக்கி மாதிரி நூட் நம்ம வந்து தச்சு வச்சிருக்கோம் உடம்பு கொஞ்சம் நமக்கு லூஸ் ஆயிடுச்சு ப்лауஸ்னா எக்ஸ்ட்ரா மாட்ற ஒரு பின் மாதிரி தான் அது முன்னாடி காலத்துல எல்லாம் அதே தான் இங்க வந்து ஃபுல்லா வச்சு தப்பாங்க இப்போதான் வந்து மெஷின்ட் நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம் ஆனா நம்ம இந்த மாதிரி கையில கையலா போட்டு யூஸ் பண்ணோம்னா அது அவ்வளோ சீக்கிரத்துல வந்து பிஞ்சிராது இதே இதே மெஷின் மாதிரி வச்சு நம்ம இப்படி தச்சிருக்கோம்ல இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல வந்து பிஞ்சு போயிடும் இப்போ வந்து பார் வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் நூல்ல வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்து ரன்னிங்க்கும் எம்மிங்க்கும் என்ன பண்ணோம் நூலை வந்து ரெண்டா கோர்த்தோம் இதுல வந்து நாலு நாலுனா எப்படி பண்ணணும்னா ரெண்டா எடுத்துட்டு கோர்த்துட்டு இங்க ஒரு சின்னதா ஒரு நாட் மாதிரி போட்டுருக்கோம் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இந்த இடத்துல மேல இருந்து இப்படி கையை இந்த இதை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்ப கீழே ஒரே மாதிரி அதே மாதிரி இந்த சைடு நூல் வந்து காயிராம பாத்துக்கணும் இப்ப என்ன பண்ணணும்னா இந்த விரலை அந்த வீடியோ சொன்ன மாதிரி இப்படி பிடிச்சுக்கணும் துணி இப்படி பிடிச்சுக்கிட்டு நூல் இருக்குல்ல நூல் இப்படி விட்டு இப்படி இழுக்கணும் நம்மள பார்க்க இழுக்கணும் அப்பனா தான் நாட்டு வில்லோன்னு இப்படி ஒவ்வொரு தையல் போட்டதுக்கு அப்புறமும் கை இப்படி வச்சிடணும் வச்சுட்டு இழுக்கும் போது மட்டும்தான் இப்படி நம்மள பார்க்க இழுத்தாதான் நாட் இப்படி விழும் ஓகேவா நம்மள பார்க்க இப்படி இந்த சைடு இழுக்கணும் அதுக்காக நூல் அந்து போற அளவு இழுக்க கூடாது ஆனா ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இழுக்கணும் அப்படின்னாதான் இந்த மாதிரி நாட்டு விடும் இப்படி தச்சோம்னா அவ்வளவு சீக்கிரத்துல நூல் வந்து நமக்கு வந்து அந்து போகாது சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்க்கெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி தச்சுக்கிட்டோம்னா கொக்கி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நமக்கு அந்த நூல் போகாது ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்மளை பார்க்க இழுக்கணும் இந்த மாதிரி இந்த நாட் சின்ன சின்ன முடிச்ச மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அது வந்து கரெக்டாக தெரியணும் நமக்கு பார்க்கும்போது இந்த கீழே எண்ட் வரைக்கும் நம்ம எப்படி நாட் போட்டோமா போட்டுட்டு என்ன பண்ணணும்னா பார்த்துக்கோங்க இப்படி இங்கே விடணும் அந்த சைடு விட்டுறக்கூடாது ரைட் சைடு விட்டாதான் நமக்கு அது திரும்பாம இருக்கும் இந்த திரும்பாம இருக்கும் இல்லைன்னா இப்படி பிறன்று இப்போ இந்த பின்னாடி இருக்கலாம் இப்போ என்ன பண்ண போறோம் நாட் தான் போட போறோம் வேற ஒன்றும் இல்லை இந்த ஊசி நூல் இருக்கலாம் இதை வந்து இப்படி எப்படின்னா இந்த ஊசி நூலை இப்படி செஞ்சு ஒரு சின்ன நாட் அவ்வளோதான் இப்போ கட் பண்ணிட வேண்டியது எப்படின்னா பார் இது மூலமா இப்ப நம்ம கொக்கியை வந்து இப்படி வந்து போட்டுட்டோம்னா டைட்டா நமக்கு இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்துல வந்து அந்து போகாது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க